குஜராத் டைட்டன்ஸ் ரெண்டு கேம் விளையாடி இருக்காங்க. ரெண்டு கேம்லயும் இந்த கேம்ல ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போலிங். எப்பா எப்பா எப்பா, என்ன ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸ்ங்க அவங்க கிட்ட இருந்து. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு பிளேயர்ஸ் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல ஒருத்தரை பத்தி நான் பேசியே ஆகணும். ஹார்திக் பாண்டியா டாஸ்ல என்ன சொன்னாரு அப்படின்னா, சோ இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ வந்து கேன் வில்லியம்சன் இல்லாத காரணம் வந்து நம்ம தமிழ்நாட்டின் சிங்கங்கள் வந்து வணக்கம் மக்களே, நான் ஆர்கே. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனல். இது கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பவர்ட் பை பரிமேட்ச், த நம்பர் ஒன் குளோபல் கேமிங் பிளாட்ஃபார்ம். அதாவது உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் லெவலை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்கா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கோ செக் இட் அவுட் ஃபார் ஷுர். குஜராத் டைட்டன்ஸ் ரெண்டு கேம் விளையாடி இருக்காங்க. ரெண்டு கேம்லயும் வந்து நல்லா விளையாடி ஜெயிச்சிருக்காங்க. முதல் கேம்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா, அண்ட் இந்த கேம்ல டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டா. என்ன அதாவது அவங்க கிட்ட எந்த விதமான இஷ்யூமே இருக்கிற மாதிரி தெரியலங்க. பிகாஸ் பேட்டிங் கண்ணா வச்சிருக்காங்க, போலிங் எப்பா எப்பா எப்பா, என்ன ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸுங்க அவங்க கிட்ட இருந்து. டெல்லி பிச் மாதிரியே தெரியலையே. டெல்லி பிச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வழக்கமா வந்து ஸ்லோவா லோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஹார்திக் பாண்டியா டாஸ்ல என்ன சொன்னாரு அப்படின்னா, டாஸை ஜெயிச்சிட்டாரு, எனக்கு பிச்சு எப்படிலாம் தெரிலப்பா, அதனாலே நான் சேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுடைய எபிலிட்டி சேஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு, எங்க கிட்ட பேட்டர்ஸ் இருக்காங்க, பேட்டர்ஸ் இருக்காங்கிறத விட போலர்ஸ் கன்னா போட்டு தருவாங்க. உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், போன சீசனே வந்து அஞ்சு தரமான போலர்ஸை வச்சு இறங்கினாங்க குஜராத் டைட்டன்ஸ். அதன் காரணமாக இவென்ச்சுவலி சாம்பியன்ஷிப்பை தட்டிக்கிட்டு போனாங்க. அதாவது எனக்கு எப்பவுமே என்ன தோணும் அப்படின்னா, இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் நிறைய பேசுறோம்ல. இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல்ஸ் எப்படி ஆடுறாங்க பாருங்க, சும்மா அடி அடினு அடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா அண்ணா எப்படி இருக்கும், ஆ ஊ ஆ ஊன்னு நிறைய பேசுறோம், பேட்டர்ஸை பத்தியே பேசுறோம். ஸோ இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை வந்து பேட்டர்ஸ் கண்ணோட்டத்திலேயே நம்ம எப்பவுமே பாக்குறோம். ஏன் போலர்ஸ் கண்ணோட்டத்தில் பாக்குறதே இல்லை, அதான் கேக்குறாங்க குஜராத் டைட்டன்ஸ். பிகாஸ் அஞ்சு தரமான போலர்ஸை வச்சு நாங்க இறங்குறோம், எந்த விதமான பிச்சா இருந்தா கூட எங்களால அந்த போலர்ஸை யூஸ் பண்ணி விக்கெட் எடுக்க முடியும் அப்படிங்கறது திரும்பவும் எடுத்து காமிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னீங்கன்னா, முகமது ஷமி பவர் பிளேல வராரு, விக்கெட் எடுக்கிறாரு. அல்சாரி ஜோசப் குத்து குத்துன்னு குத்துறாரு. ஹார்திக் பாண்டியா நல்லா போடுறாரு. ஏங்க, ரஷீத் கான் மாதிரி ஒரு போலரை நீங்க 12th ஓவர் வரைக்கும் தேவையே இல்லப்பா, தம்பி நீ வந்து ஓய்வெடுப்பா, இப்பொழுதுக்கு நீ தேவையே இல்லை, நீ தரமான போலர் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டீம் சொல்றாங்க அப்படின்னா எந்த லெவல் கெத்துங்க. சத்தியமா சொல்றேன், ஆஷிஷ் நேரா அண்ட் கம்பெனி அந்த டீமை செம்ம ரிலாக்ஸ்டா வச்சிருக்காங்க. எவ்வளோ டீம்ஸ், எவ்வளோ இது வந்து லேப்டாப் அது இதுன்றாங்க. லுக், அது ஒரு பாணியா இருக்கலாம், பட் இதுவும் ஒரு பாணி, பியூர் இன்ஸ்டிங்க்ல போறக்கூடிய அணி. ட்ரெஸ்ஸிங் ரூம் ரிலாக்ஸ்டா வைக்கிறதும் ஒரு பாணி அப்படிங்கறத அருமையா எடுத்து காமிக்கிறாரு ஆஷிஷ் நேரா அண்ட் கம்பெனி. சூப்பரா போலிங் போட்டாங்க, அதன் காரணமாக தான் ஜஸ்ட் ஓவர் 160 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். திரும்ப டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வெறும் ஹண்ட்ரிக் நோர்கே கிட்ட இருந்தா, பிகாஸ் அந்த அளவுக்கு பேஸ் வேற எந்த போலர் கிட்டையும் கிடையாது. வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு கலீல் அண்ட் அதர்ஸ், அந்த அளவுக்கு பேஸ் கிடையாது. ஸோ ஹண்ட்ரிக் நோர்கே ஏர்லியாவே பிரேக் த்ரூ கொடுத்தாரு. பட் இந்த கேம்ல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு பிளேயர்ஸ் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல ஒருத்தரை பத்தி நான் பேசியே ஆகணும், சாய் சுதர்ஷன். ஐ திங்க் இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ப்ரிவியூ வீடியோல சொல்லியிருந்தேன், த ஒன் டு வாட்ச் அவுட் ஃபார் சாய் சுதர்ஷன் குஜராத் டைட்டன்ஸ் கேண்ட்க்கு. அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது, அண்ட் வாய்ப்பு கிடைச்சது மட்டும் இல்லாமல் போன சீசன் அவருடைய பர்சனல் பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 65 ரன்கள் இருந்துச்சு. பட் இந்த சீசன் ஏர்லி ஆன் ரெண்டு டீசன்ட் நாக்ஸ், முதல் கேம்லயும் ஆட ஆரம்பிச்சாரு, டீசெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் இந்த கேம்ல ஸ்டார்ட் மட்டும் பண்ணலங்க, முடிச்சும் கொடுத்துருக்காரு. அது அவருக்கு பயங்கர கான்பிடன்ஸை கொடுக்கும், தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்க்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இன்னொரு எண்ட்ல ஐ திங்க் பர்சனலி விஜய் சங்கருக்கு ரொம்ப முக்கியமான கேம், பிகாஸ் விஜய் சங்கர் அப்படிங்கிறவர் வந்து சர்க்கியூட்ல ரொம்ப நாளா இருந்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கா இருக்கட்டும் ஐபிஎல்லா இருக்கட்டும் ரொம்ப நாளா இருந்திருக்காரு. பட் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய பிளேயரா இருந்திருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராபப்ளி நாட் தான் சொல்லி ஆகணும் ஐபிஎல் லெவல்ல. பட் இந்த கேம்ல அந்த 50 ரன் பார்ட்னர்ஷிப், ஒரு பக்கம் சாய் சுதர்ஷன் இன்னொரு பக்கம் விஜய் சங்கர், விஜய் சங்கருக்கு கான்பிடன்ஸ் கொடுத்திருக்கும். அதே சமயத்துல குஜராத் டைட்டன்ஸ்க்கு டெப்த், ஆஹா எங்க பார்த்தாலும் பிளேயர்ஸ் இருக்காங்க நல்லா ஆடுறதுக்கு அப்படிங்கிற ஃபீலிங் வந்து கட்டாயமா கொடுத்துருக்கோம். அண்ட் டேவிட் மில்லர் போன சீசன் எங்க விட்டாரோ அங்கிருந்தே பிடிக்கிறாருங்க. ஏதோ ஃபிளைட்ல வந்தாரு, இறங்குறாரு, போனாரு, அடிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, என்னமா இருக்குங்க அந்த சைடு. ஸோ டேவிட் மில்லர் வந்த காரணத்தினால உங்களுக்கு டெப்த், ஸ்ட்ரென்த் அண்ட் டெப்த்தும் இன்க்ரீஸ் ஆகுது. கேன் வில்லியம்சன் இல்லாத காரணம் வந்து ஆப்வியஸ்லி இன்ஜுரி காரணமாக தான் இல்லாம இருந்தாரு. இன்ஃபேக்ட் நான் அந்த 150-160 டோட்டல் பொழுது எப்பவுமே இந்த கேன் வில்லியம்சன் மாதிரி பிளேயர் ஒருத்தர் இருக்காருல, அவர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு தட்டி முச்சு குத்துருவாரியா அப்படின்னு நினைச்சேன். ஸோ மேபி மிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சா
இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டின் சிங்கங்கள் வந்து நாங்கள் இருக்கோம் ஏங்க கேன் வில்லியம்சன்லாம் பற்றி யோசிக்கிறீங்க, நாங்கள் ஆடுறோம் அப்படின்ட்டு சூப்பராக ஆடினாங்க. அண்ட் டேவிட் மில்லர் இவென்ச்சுவலி முடிச்சு கொடுத்தாரு. டீம் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே வந்து குஜராத் டைட்டன்ஸை பற்றி பேசியிருக்கோம். இன்ஃபேக்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் அவங்களுடைய வரலாறு. லுக், பெரிய ஹிஸ்ட்ரிலாம் கிடையாது, போன சீசன் தான் ஆரம்பித்தாங்க, போன சீசன் சாம்பியனாகவே இருந்தாங்க அவங்க. பட் முதல் வாட்டி அவங்க ஊரை தாண்டி வேறூருக்கு போய் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க, அதுலயே ஒரு நல்ல ஒரு வெற்றி. இன்னொரு எண்ட்ல டெல்லி கேபிட்டல்ஸ் ஹவ் காட் பிளென்டி ஆஃப் திங்கிங் டு டூ. முதல் கேம்ல வந்து ரொம்ப சுமாரான கிரிக்கெட் விளையாடினாங்க. கலீல் அஹமத் அந்த கேட்ச் டிராப் பண்ணார் ஞாபகம் இருக்கட்டும், மாயர்ஸ்க்கு அகேன்ஸ்டா அந்த கேம்ல தோல்வியை சந்திச்சாங்க. இந்த கேம்ல திரும்பவும் ஒரு தோல்வி, அரௌண்ட் 2 ஓவர்ஸ் டு ஸ்பேர். ஸோ சீக்கிரம் தே ஹாவ் டு கம் பேக் ஆன் ட்ராக். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பவர்ட் பை பரி மேட்ச். நீங்க வெறும் ஸ்பெக்டேட்டரா மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு எப்படின்னு கேட்குறீங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு, கோ செக் இட் அவுட் ஃபார் ஷூர்.